அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். த மணி சீரிஸ் பை தமிழ் செல்வன். எஸ், இந்த சீரிஸ் அப்படின்றது இப்போ புதுசாக தமிழ் செல்வன் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலேயே ரொம்ப அடிப்படையான ஃபினான்ஷியல் டேர்ம், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய எக்கச்சக்கமான விஷயங்களை நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய விதமான விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிஓ. ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஐபிஓனா என்ன, உண்மையிலே இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க புதையலா, இது எப்படி வாங்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறேன். அண்ட் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஐபிஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஒரு கம்பெனி முதல் முறையாக மக்கள்கிட்ட பங்குகளை வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும்தான் அதை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இந்த ஐபிஓன்றது கொண்டு வராங்க? பிகாஸ் இப்போ நான் கம்பெனி வச்சுருந்தேன், வாழ்க தமிழ், ஏன் வந்து நான் வந்து ஐபிஓ கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபண்டு தேவை. எதுக்கு ஃபண்டு தேவை? மேபி நான் இந்த வாழ்க தமிழ் கம்பெனிக்காக நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பேன், இந்த கடத்தை அடைக்கிறதுக்கு ஒரு பங்கு தேவைப்படலாம். இல்லை, என்னுடைய கம்பெனி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். இப்போதைக்கு வந்து கிருஷ்ணகிரியில் மட்டும் இருக்குது, கிருஷ்ணகிரியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிலையுமே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். இல்லை, ஏற்கனவே யாரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அவங்களுடைய ஃபண்டை திரும்ப கேட்குறாங்க, ஸோ அந்த காசு என்கிட்ட இல்லை. மேபி மக்கள் மூலமா பணத்தை திரட்டி, அதாவது இந்த ஐபிஓ மூலமா பணத்தை திரட்டி வரக்கூடிய பங்கு வந்து அவர்கிட்ட கொடுத்து அவர் வெளியே அமைச்சிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து கம்பெனி ரன் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து லீகல் தான் கேட்டீங்கன்னா 100% லீகல் தான். ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து வெளியே அனுப்புறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இது 100% லீகல் தான். எல்லாமே வந்து செபியுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் எப்படி பண்ணணுமோ அவங்க அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தான் இந்த ஐபிஓக்கான பெர்மிஷனே வந்து வாங்கி உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுறாங்க. ஐபிஓடைய ப்ரைசிங் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வருது. வரும்போது என்ன ப்ரைசிங்கில் வரும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கம்பெனியுடைய ஓனரே அதோடைய ப்ரைசிங்கை டிசைட் பண்ணலாம். கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதில்ல, செபி டிசைட் பண்ணுறதில்ல, பப்ளிக் டிசைட் பண்ணுறதில்ல. மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போதே இந்த கம்பெனிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே என்னுடைய ஸ்டாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய கம்பெனி வாழ்க தமிழ் என்னுடைய கம்பெனி உள்ளே கொண்டு வரும்போதே இதுக்கு ஒரு ஷேருக்கு விலை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரைசிங் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வைக்கலாம். ஒன்று ஃபிக்ஸ்டு ப்ரைசிங், ஆமாம் 100 ரூபாய் வேணும்னா வாங்கிக்கோ வேணும்னா விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரைசிங்காக வைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபீஸ்லேருந்து 100 ரூபாய் உங்களுக்கு என்ன ப்ரைசிங்கில் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்றது போல சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐபிஓவில் வாங்கும் போது நமக்கு ஷேருடைய ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குமா அதிகமாக கிடைக்குமா? ஏன்னா கம்பெனியுடைய ஓனரே தான் ப்ரைஸை டிசைட் பண்ணுறாரு. இப்போது அவருக்கு என்ன, இப்போ எனக்கு வாழ்க தமிழ் கம்பெனி எந்த நான் போய் 100 ரூபாய் கொடுப்பேன்னா 1000 ரூபாய் வந்தாலும் எனக்கு ஓகே தானே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியுடைய ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியுடைய ஷேரை அதிகமாக வச்சு விற்றுருவாங்க. அப்படி விற்கும் போது என்னாகும், ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது மக்களுக்கு தெரியாது இது அதிகமான ப்ரைசிங்காக கம்மியான ப்ரைசிங்கான்ட்டு. நிறைய பேர் வாங்கின உடனே மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அது வந்து இறங்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய ப்ரைசிங் வந்து உண்மையிலே வந்து கரெக்டான ப்ரைசிங் தானா அப்படின்றத பார்த்து தான் வாங்கணும். மேக்ஸிமம் டைம் என்ன ஆகும்னா கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா வேல்யூ மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாங்குறது தான் ஒரு சில டைம் கரெக்டாக இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே பொருந்தாது. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விலையை விட கம்மியாகவே விற்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா, அது எப்படி ப்ரோ, அவங்க கம்பெனி ஓனர் இருக்காங்க, அவனுக்கு அதிகமாக பணம் வந்தால் நல்லதுன்னு சொல்லி அவன் அதிகமாக தான் விற்பான், எப்படி கம்மி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, எனக்கு இப்போ ஒரு லேண்டு விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டை நான் விற்கும் போது எனக்கு பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், வந்த வேலைக்கு கொடு, எனக்கு பிரச்சனையே இல்லை, 10 லட்சரூபா தேவைன்னா எனக்கு 8 லட்சரூபா வந்தால் கூட ஓகேன்ற மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு ஐபிஓ ரிலீஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் ஒரு சில கம்பெனிஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கம்பல்சரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஐபிஓ லான்ச் பண்ண வைப்பாங்க. அப்படி லான்ச் பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு டைம் இருக்காது. ஒன்று, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டு இருப்போம், 2 லட்சம் ஷேர் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சம் ஷேர் வாங்குறது தான் ஆகுது, 1 லட்சம் பெண்டிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அவங்க எக்கச்சக்கமாக ஃபைன் கட்டணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு இந்த பிரச்சனைலாம் வேணாப்பான்றதுனால என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இப்போ என்னுடைய ஷேர் வந்து 100 ரூபாயா 80 ரூபா போடு பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாமே விற்று போயிடணும், திரும்ப இந்த சைக்கிளிக் ப்ராசஸில் போய் நான் வட்டியெல்லாம் கட்ட முடியாதுன்றதுனால நிறைய பேர் கம்மியான விலையில் கூட வச்சு விற்பாங்க. பட் அது ஒரு சில பேர் மட்டும்தான். ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் மூலமா வரக்கூடிய ஒரு சில ஐபிஓஸ் எல்லாம் வந்து உண்மையிலே ஃபேர் ப்ரைசிங்காக வரும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கெட்டக்கூடாது, நம்மளே அதிகமாக வச்சா எல்லாருமே வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம பேரை கெடுத்துக்க வேணாம். ஸோ என்ன ஃபேர் ப்ரைஸோ, இன்னும் ஃபேர் ப்ரைஸ்னா 100 ரூபாய் விற்க வேண்டிய இடத்துல இவங்க 80 ரூபாய் கூட கொடுப்பாங்க. உண்மையிலே கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படி வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஐபிஓஸாக இருக்கும். ஸோ இப்படி இந்த நல்ல ஐபிஓஸ் எதுன்றதை நம்ம தான் தேடி வாங்கணுமே தவிர, வரக்கூடிய எல்லா ஐபிஓஸும் நல்ல ஐபிஓஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த ஐபிஓக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம்லைன் இருக்குங்க.
ஏன்னா நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வந்து இன்னும் ட்ரேடுக்கு வரல, ட்ரேடுக்கு வர்றதுக்கு முன்பாகவே ஐபிஓன்றது தனியாக தான் விற்பாங்க ஓகேங்களா. அப்படி விற்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாள்லேருந்து ஒரு மூணு நாள் அஞ்சு நாள்ன்ற மாதிரி டைம்லைன் கொடுத்துருப்பாங்க. எடுத்த உடனே போய் ஃபஸ்ட் நாள்லையோ செகண்ட் நாள்லையோ வாங்காதீங்க, ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை தான் பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி அப்ளை தான் பண்ண போகிறோம். அதனால் எப்போ அவங்க வந்து லாஸ்ட் டேன்னு சொல்கிறாங்களோ அந்த நாளில் ஒரு மூணு நாள்னு சொன்னால் மூணாவது நாள் போய் அப்ளை பண்ணுங்கள். மூணாவது நாள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு நாளும் அந்த ஸ்டாக்குக்கு அந்த ஷேருக்கு எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க, எத்தனை பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். நெட்லேயே ஃப்ரீயான வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது, நான் லிங்க் வந்து ஒரு சில டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க என்ன எதுன்றதெல்லாம் வரும். அதை பார்த்து நீங்கள் ஓகே அப்போ இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்க இருக்கிறதே இவ்வளோ தான், ஆனால் இவ்வளோ பேர் ஆர்வத்தோடு இருக்காங்கன்னா அப்போ நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கும்னு சொல்லி கூட முடிவு பண்ணி நீங்கள் கடைசி நாளில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு கரெக்டான ஷேர் வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அது வழிவகுக்கும். ஒரு ஐபிஓவை எப்படி வாங்க முடியும், மின்னெல்லாம் ஆஃப்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கர் கிட்ட ஆன்லைனில் ஒரு ஆப் மூலமா அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலியமாகவே ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்கர் கிட்ட வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்போ அதில் தான் எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் அந்த மூணு டேஷை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள ஐபிஓ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஐபிஓவில் அதாவது இன்னைக்கு இந்த டைமில் என்னென்ன ஐபிஓஸ் இருக்குன்றது எங்கள் லிஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டார்லி டைரி லிமிடெட் அண்ட் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அந்த டார்லி டைரி லிமிடெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயம் அதுதான், அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் டேட் 18ஆம் தேதி, அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட், அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 421 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 428 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மடங்கு ஏற்கனவே ஓவர் சப்ஸ்கிரைப்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் அது கிடைக்குமா கிடைக்காதான்றது கன்ஃபார்மாக வந்து தெரியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏஞ்சல் ப்ரோக்கிங்குடைய டீம் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ERQ-னு சொல்லக்கூடிய ஒரு சில ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணி அவங்களே ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐயில் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய புக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கன்றது போல தான். பட் நல்ல கம்பெனி தான், நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், அதுக்கப்புறமா தான் இது புக் பண்ணலான்ற முடிவு எடுத்திருக்கேன். பட் இப்போதைக்கு நான் இந்த இதை போய் புக் பண்ணோன்னா இப்போ நான் அந்த அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணும். இப்போ அப்ளை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் நார்மலாக ஷேர் வாங்குற மாதிரி இங்கே ஒரு ஷேர் ரெண்டு ஷேர்லாம் வாங்க முடியாது, வாங்கினா ஒரு பல்காக தான் வாங்கணும். அந்த பல்காக வாங்குறதுக்கு பேர் அவங்க லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாட்டில் இந்த பர்டிகுலர் ஷேருக்கு 35, அதாவது இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு 35 ஷேர் இருக்கிறது ஒரு லாட் அப்படின்ற கணக்கு. நீங்கள் வெவ்வேறு கம்பெனிகள் வெவ்வேறு ஐபிஓவில் போனீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு லாட் சைஸ் வச்சிருப்பாங்க, இதுதான் கம்பல்சரின்ற மாதிரி கிடையாது, இது மாறும். ஸோ இங்கே 35 ஷேர் ஒரு லாட். ஸோ இப்போ நான் ஒரு லாட் தான் ஆர்டர் போட போகிறேன், அண்ட் மேக்ஸிமம் கட் ஆஃப் ப்ரைஸ் 428 ரூபா போட்டால் தான் மேபி எனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு 20 ரூபா கம்மி, அங்கே டோட்டல் அமௌண்ட் வந்துடுது. இப்போ என்னுடைய யூபிஐ ஐடி, என்னோட பேங்க் நான் எதை வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கோனோ அந்த பேங்க்குடைய யூபிஐ ஐடி நான் என்ன வச்சிருக்கணும் அதை கொடுத்து அந்த யூபிஐடைய அந்த டைப்பும் என்ன டைப் என்ன ஏதுன்றதான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா அடுத்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்குது. கன்ஃபார்ம் பண்ண உடனே ஆர்டர் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தான் வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம், பட் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூட்லி டைரி லிமிடெட் வந்து நான் இப்போதைக்கு இந்த இது வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றது போல் வந்து ஆர்டர் இருக்குது. இப்போ எனக்கு நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ மேலே வந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துருச்சு, அதாவது உங்களுடைய யூபிஐயில் 15,000 ரூபாய்க்கான ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. பார்த்தீங்களா இது எதற்காகனு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ யூபிஐயில் வந்து கொடுத்துட்றீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது ஓகேவா. இப்போ நீங்கள் இது பிளேஸ் பண்ண உடனே அமௌண்ட் எடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, எடுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்கணும், ஒரு 15,000 ரூபான்னு அந்த 15,000 ரூபாய் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே அதை வந்து புக் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஸோ இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஓக்காக தான் இந்த காஸ்ட். நாளைக்கு ஒரு வேளை அந்த ஐபிஓ எனக்கு அப்ளை ஆச்சு எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட் ஆச்சுன்னா இந்த 15,000 ரூபாய் எடுத்துக்குவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அலாட் ஆகலைன்னா இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை அன்பிளாக் பண்ணிடுவாங்க, நம்ம நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐபிஓ நமக்கு கிடைக்குது இல்லைன்ற வரைக்குமே இந்த 15,000 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்கும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது என்ன எதுன்றது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதை பொறுத்து தான் வந்து மாறும். இப்போதைக்கு நான் ஒரு லாட் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஒருவேளை ரெண்டு லாட் அப்ளை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாட் கிடைச்சிருக்கலாம் ஒரு லாட் கிடைக்காம போயிருக்கலாம். அப்போ என்னாகும், டோட்டலாக 30,000 ரூபாய் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று தான் கிடைச்சிச்சுன்ற பேரில் அந்த ஒன்றுக்கான காசு எடுத்துட்டு இன்னொன்று வந்து அன்பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள், இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி ஒரு ஐபிஓவை நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கலாம். ஸோ ஐபிஓவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்பாகவே மேபி அது ரொம்ப நல்ல கம்பெனியாக இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்லாம் வந்து வரும்போதே நிறைய பேர் சூப்பரான கம்பெனிலாம் கெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டாங்க, இப்போ பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நல்ல கம்பெனிஸை நம்ம ஃபஸ்ட்டே வாங்குறதுக்கு இந்த ஐபிஓன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட்
முழுசாக ஒரு ஐபிஓனா என்ன, அந்த கம்பெனியை பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் அது ஒரு கரெக்டான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பண்ணுங்கள். மற்றபடி கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக ஐபிஓனா என்ன எதுன்னு தெரிஞ்சிக்கலாம். நாலேஜ் இஸ் வெல், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த எபிசோடில் இந்த ஐபிஓ அப்படின்னா என்ன, இதை பற்றின முழுமையான விளக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த மணி சீரீஸில் அடுத்ததாக எந்த மாதிரி விஷயங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை எதை பற்றின வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதிகப்படியான ரெக்வஸ்ட் எதுக்கு வருதோ அந்த வீடியோ உங்களுக்காக சீக்கிரமாக நான் கொண்டு வரேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல விளங்கள்.